ஸோ உங்களை இவ்வளோ தூரம் நான் தேடி வந்து ரீசன்னா வச்சுக்கோங்களேன், மாட்டுச்சாணத்தில் வந்து பெயிண்ட் தயாரிக்கிறேன்னு சொல்கிறீங்க, என்னால் நம்பவே முடியல சார். உண்மையிலே மாட்டுச்சாணத்தில் தான் ரெடி பண்ணுறீங்களா? கட்டாயம் சார், மாட்டுச்சாணத்துலேருந்து தான் இந்த பெயிண்ட்டை ரெடி பண்ணுறோம். ஓகே, இது நம்ம இந்தியன் ப்ராடக்ட் தான் சார். ஓ, இது வந்து மாட்டுச்சாணத்துலேருந்து தான் முழுக்க முழுக்க இதை ரெடி பண்ணி. ஓகே, மெயின் ரா மெட்டீரியல் மாட்டுச்சாணம் தான் சார். சார் இது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், இது எப்போ இருந்து சார் இது வந்து இருக்கு? இது வந்து மார்க்கெட்டில் வந்து 2-3 வருஷமாக இருக்குது சார். நம்ம தமிழ்நாட்டில் 1 வருஷத்துக்கு மேலே நம்ம இன்ட்ரோஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, இதில் கலர்ஸ் எவ்வளோ கலர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும்? ஏகப்பட்ட கலர் இருக்குது சார், 1000 கலருக்கு மேலே பண்ணிக்கலாம். நம்ம ஷேட் கார்டே வச்சுருக்கிறோம். ஓகே, உங்களுக்கு தெளிவாக இதிலேயே பார்த்தா எல்லா கலருமே பண்ணிக்கலாங்க. ஓகே சார், நம்ம இதை பற்றி சொன்னால் உங்களுக்கு வந்து புரியாது, நம்ம வந்து அப்ளை பண்ணியே அதை பற்றி டீட்டெயிலாக காட்டிடலாங்களா? ஹைலைட் கரெக்டாக சார். இப்போ பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ காட்டுறேன்னு சொன்னீங்க. யார் சார் டெமோ? இவர் தான் காட்ட போகிறாருங்களா? ஆமாண்ணா. ஓகே, இவரை பற்றி சொல்லியிருக்கேன். இவர் வந்து விஸ்வநாதன் ஒரு பேர். ஓகே, 20 வருஷம் சர்வீஸுங்க, ப்ரொஃபஷனல் பெயிண்டருங்க சார். 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஓகே, நம்ம கூட தான் ஆரம்பத்திலிருந்து அடிச்சுட்டு இருக்காருங்க. ஓகே, நம்ம திருச்சி ஃபுல்லாக இவர் தாங்க, நம்மனா இவர் தாங்க ஸ்பெஷலாக இவர் தாங்க வந்து அடிச்சு தருவார். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1 லிட்டர் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுங்க சார். ஆமாம், இது வந்து என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து வாட்டர் மட்டும்தான் சார் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், வாட்டர் பேஸ் எம்எல்சன் தொட்டு 400 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு லிட்டருக்கு 400 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அப்ளை பண்ணி காட்டலாங்களா? அப்ளை பண்ணலாம் சார், அப்ளை பண்ணலாம். இது வந்து என்ன கலர் சார்? இது வந்து கிரீன் சார், பிஸ்தா கிரீன் சொல்லுவாங்க சார். ஓ, பிஸ்தா கிரீன். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை மேட்ச் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார், அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுங்கள். பாருங்க, இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் தெரியும், அழுக்காக இருக்குது ஃபுல்லாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுக்காக இருக்குது, பட் இதை போகிறனால உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். நான் வந்து ஒரு பெயிண்ட் ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் ஹெவியாக வந்து ஒரு மாதிரி சார், நீங்களே ஃபீல் பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக இது வந்து அதாவது உங்களுக்கே தெரியும், கஸ்டமர் நிறைய கஸ்டமர் சொல்லியிருக்காங்க சார். எந்த ரூம் அப்பார்ட்மெண்ட்ல ஆஃபீஸில் இந்த மாதிரி ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்கு, சுவாசம் பிரச்சனையாக இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம பெயிண்ட்டை தாராளமாக வாங்கி அடிக்கலாங்க. சூப்பர் சார். நம்ம வந்து இயற்கை பெயிண்டுங்க, 100% ஈகோ ஃப்ரெண்ட்லி பெயிண்டுங்க, நேச்சுரல் பெயிண்டுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஈகோ ஃப்ரெண்ட்லி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஈகோ ஃப்ரெண்ட்லி தான் சார். ஓகே, ஸோ பாருங்க அண்ணன் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தாலே தெரியுது, சும்மா விட்டு அந்த கலர்ஸே மறைச்சிட்டாங்க சார். ஆமாங்க. ஓகே, இது வந்து எவ்வளோ கோட்டிங் சார் கொடுக்கணும்? சிங்கிள் கோட்டிங்கா டபுள் கோட்டிங் கொடுக்கும்? டபுள் கோட்டிங் கொடுத்தா பெட்டருங்கண்ணா. டபுள் கோட்டிங் கொடுத்தா அது பெட்டர் பெட்டருங்கண்ணா. நம்ம பெயிண்ட் அடிக்கிறதங்க பார்த்துருப்பீங்க, சுமல் இல்லைன்னு சொன்னோம், அதையும் தாண்டி சில பலன்கள் இருக்குது, அதே என்னென்னு சொல்லிடுறேன். அதாவது ஸ்கின் அலர்ஜி வராது. ஓகே, ஐ இரிட்டேஷன் வராது. ஓகே, ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உகந்த பெயிண்ட்டு. ஓகே சார், வயதானவங்களுக்கு. ஓகே, வீட்டுக்கு குட்டி குழந்தை குட்டீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப உகந்த பெயிண்ட் இது. சூப்பர் சார். வெறும் 170 ரூபா உள்ளார அடிக்கிறது, வெளியே அடிக்கிறது 175 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகே, அது நீங்கள் 1000 லிட்டர் எடுத்தாலும் 100 லிட்டர் எடுத்தாலும் ஒரே ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். ஓகே, அதே மாதிரி 1 லிட்டர்லையும் இருக்குது, 4 லிட்டர்லையும் இருக்குது, 10 லிட்டர்லையும் இருக்குது, 20 லிட்டர்லையும் இருக்குது. இப்போ இதெல்லாம் வாஷபிளா சார்? வாஷபிள், ஐஎஸ்ஐ சர்டிஃபைடு. ஓகே, விஓசி இருக்கிறதுலே லோ கண்டென்ட், விஓசி லோ அப்படின்னா நம்ம பெயிண்டை சொல்லலாம். எடுத்துக்காட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். பாயசம் வெளியே வா. ஆமாண்ணு. பால் பாயசமா? ஆமாண்ணு. வர வர வாங்க. மக்களுக்கும் வந்து எல்லாரும் வந்து பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மாட்டு சாணம்னா என்ன, அது எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் மாட்டு சாணத்தை தான் தயாரிக்கிறாங்களா, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க சார். கட்டாயம் சார், இவ்வளோ தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாட்டு சாணம் தான் சார் மெயின் ரா மெட்டீரியல். ஓகே, நம்ம ப்ராடக்ட்ல வந்து மாட்டு சாணம் தான் மெயின் ரா மெட்டீரியல். ஓகே, மீதி எல்லாமே 1% 2% இக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் எடுத்து தான் ப்ராசஸ் பண்ணி ஒயிட் கலரில் நம்ம பெயிண்ட் கொண்டு வரோம் சார். சார் நார்மலாக மாட்டு சாணம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் சென்ஸ் வந்து வீட்டில் வந்து சாணி வலிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து பயங்கரமாக வந்து நமக்கு வந்து வரும். சரிங்க சார். இப்போ இது வந்து பெயிண்ட்னு வேறு சொல்கிறீங்க, அப்படிங்கிறப்ப உள்ள வந்து ஸ்மெல்லு ஹெவியாக இருக்கா, அதெல்லாம் பிரச்சனை இருக்காதுங்களா? கட்டாயம் சார், நம்ம கஸ்டமரே சொல்கிறாங்க சார், நிறைய பேர் ரிவ்யூஸும் சொல்லியிருக்காங்க, எந்த ஸ்மெல்லுமே வராது சார். நம்ம அதில் பெயிண்ட்லேயே 8 பெனிஃபிட் கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபியூச்சரில் பேசும்போது பேசுவோம் சார். ஓகே, கட்டாயம் ஸ்மெல் வராது சார், இதில் ஸ்மெல்லே வந்து வராது, எந்த ஸ்மெல்லுமே வராது சார். ஓகே, இப்போ ஆர்டர்ல சார், இப்போ நார்மல் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. சரிங்க, அந்த மாதிரி நம்ம பெயிண்ட்டை யூஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் அட்வான்டேஜஸ்ப்பா, இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து பயனடையலாம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு சம் பாயிண்ட்ஸ் சொல்லுங்கள், என்னென்னலாம் பெனிஃபிட். கட்டாயம் சார், நம்ம பெயிண்டை எடுத்து அடிக்கிறது விட்டு 8 விதமான பயன்கள் அடையலாம் சார், 8 விதமான பெனிஃபிட் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டி ஃபங்கல் சார். ஓகே, அடுத்தது வந்து ஆன்டி பாக்டீரியா சார். ஓகே சார், அடுத்தது வந்து எந்த ஹெவி மெட்டல்ஸுமே இருக்காதுங்க சார். ஓகே, ஹெவி மெட்டல்ஸ்னால் லெட்டு, மெர்க்குரி, ஆர்சனிக், இந்த மாதிரி எந்த ஹெவி மெட்டல்ஸுமே இருக்காதுங்க. ஓகே, அடுத்தது வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பெயிண்டுங்க நம்மளுது. ஓகே, அடுத்தது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்ங்க. ஓ, காஸ்ட் எஃபெக்டிவ், காஸ்ட் எஃபெக்டிவ்ங்க. ஓகே, அடுத்தது வந்து ஓடர்லெஸ்ங்க. ஓகே, அடுத்த பியூட்டிஃபுல் என்னன்னா தெர்மல் இன்சுலேட்டருங்க. ஓ, தெர்மல் இன்சுலேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, அந்த டப்பாவிலே நம்ம 8 பயன்களுமே கொடுத்துருக்கோம் சார். இதெல்லாமே நம்ம பெயிண்ட்ல மட்டும்தான் சார் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே சார், ஒன் திங் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க சார். நம்மள்கிட்ட கலர்ஸ் எடுத்துகிட்டு எவ்வளோ கலர்ஸ் நம்மகிட்ட வந்து கிடைக்கும் சார்? நம்மள்கிட்ட வந்து 1000 கலருக்கு மேலே தாராளமாக கொடுக்கலாம் சார்.
நமக்கு வந்து ஒயிட் கலர் பேசர், அதனால் வந்து லைட் கலர் மீடியம் கலர் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்கிட்ட கலர் மட்டும் சொன்னீங்கன்னா அந்த கலர் போட்டு கொடுத்துடலாம் சார். அந்த கலர் வந்து அந்த கலர் போட்டு கொடுத்துடலாம் சார். இப்போ வந்து நான் வந்து வீடு வந்து கட்டியிருக்கேன் சார். சரி, அந்த புது வீட்டுக்கு மட்டும் வந்து அப்ளை பண்ண முடியுமா? இல்லை ஆல்ரெடி நான் வந்து வீடு வந்து இருக்குது, அது வந்து ரீகோட்டிங் வந்து பண்ணலான்ட்டு பிளான் பண்ணுறேன். அப்போ வாங்கி இது வந்து அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் சார். புது வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், ரீகோட்டிங் பண்ணிக்கலாம் சார். நம்ம பெயிண்ட் வந்து ரெண்டு பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சார், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட லைஃப் எடுத்துட்டா எவ்வளோ சார் வரும்? ஏன்னா ஓனில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வரும்னு சொல்லுவாங்க, பட் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா லைஃபே இருக்காது. சரி, இதோட லைஃப் எப்படி வராதுன்னு சொல்லிடுங்க சார். மேக்ஸிமம் 5 வருஷத்துக்கு கேரண்டி சார். நான் வந்து திருச்சி தான் சார். எப்போனாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம், என் கடைக்கு வரலாம், என்கிட்ட பேசலாம். என் கஸ்டமரும் அப்படி தான், இதுவரையில் நான் அடித்து கொடுத்த கஸ்டமர் எல்லாமே கான்டாக்டில் இருக்காங்க. மோர் ஆர் லெஸ் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் வந்து லேடிஸ் கஸ்டமர் தான். ஓகே, என்கிட்ட சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இருப்பாங்க, அடிக்கடி வாட்டர் போடுறது இல்லைன்னா கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப டஸ்ட் ஆகுது, அந்த மாதிரிலாம் ஆகும். சரிங்க, இப்போ நம்ம வாட்டர் ப்ரூஃபாக அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. வாஷபிலிட்டி சார், நம்ம பெயிண்ட் வந்து வாஷபிலிட்டி சார். ஓகே, ஏதாவது ஸ்ட்ரெயின் அழுக்கு இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்கலாம் சார். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வாஷ் பண்ணக்கூடாது சார், வாஷ் பண்ணிக்கலாம் சார். வாஷபிலிட்டி சொல்லணும், வாஷ் பண்ணிக்கலாம் சார். இப்போ கலர்ஸ் எடுத்துகிட்டீங்க வச்சுக்கலாம், நீங்கள் வந்து நிறைய கலர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறீங்க. சரிங்க, இப்போ கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இருக்கும், ஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். எங்களுக்கு வந்து அளவு வந்து தெரியாது, ஆனால் நார்மல் பெயிண்ட்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து வருவாங்க வந்து சொல்லிட்டு பாருங்க இவ்வளோ வந்து அளவு வந்து யூஸ் பண்ணலான்ட்டு. இப்போ உங்கள் பெயிண்ட் வந்து இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து சொல்லிடுவீங்களா, இல்லை அது அப்படின்னு சொல்லுங்க சார். சார், அதாவது சார் நம்ம நம்ம ஓப்பன் பிஸ்னஸ் தான் சார், நமக்கு இந்த உளிமுறையுமே கிடையாதுங்க. ஓகே, நம்ம பெயிண்ட் எடுத்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் கவர் பண்ணலாங்க. ஓ, ஒரு கோட்டுக்கு. ஓகே, ஒரு கோட்டுக்கு வந்து 100 ஸ்கொயர் ஃபீட்டு அப் டு 110 or 90. ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஓகே, 100 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டாயம் கவர் பண்ணலாம் சார். ஒரு கோட்டுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பாக கட்டாயம் கவர் பண்ணலாம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து பார்ப்பாங்க, நம்ம பெயிண்ட் வாங்கி யூஸ் பண்ணலான்னு ஆசைப்படுவாங்க. இப்போ அவங்களாம் எப்படி சார் மட்டும் பை பண்ண முடியும் சார்? அதாவது சார், இன்னைக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு மண்டே ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை மெட்டீரியல் ரீச் ஆயிடும் சார். ஓ, த்ரூ பார்சல் வழி அனுப்பிச்சு வச்சிடும் சார். ஒரு 2 டேஸில் மண்டே ஆர்டர் பண்ணால் வேணாஸ்டே கை கட்டாயம் சார். கட்டாயம் சார், கட்டாயம். ஓகே, இப்போ போகுதுன்னு சொல்கிறீங்களா, மினிமம் வந்து இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுன்னு இருக்கா, இல்லை குவான்டிட்டி கம்மியாக கூட வாங்கி யூஸ் பண்ணிட்டு கூட அதுக்கும் கொடுப்பீங்க சார்? நம்ம வந்து பெயிண்ட் வந்து 1 லிட்டர்லேருந்தே கொடுக்குறோம் சார். நம்ம வந்து 1 லிட்டர்லேருந்து அப் டு 1500 லிட்டர் வரலும் இந்த வரலும் சப்ளை பண்ணியிருக்கோம் சார். அவ்வளோ சப்ளை ஒரு கஸ்டமருக்கு, இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கு. ஓகே, ஓகே, கேட்குற குவான்டிட்டி கொடுக்குறோம் சார். ஓகே சார், அது வந்து பிரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய பிராண்ட் வந்து இருக்குது, அதை பற்றி நம்ம பேசவே வேணாம். நம்ம பிராண்ட் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து இருக்குது, இது வரைக்கும் இப்போ ஹையர் ரேஞ்சுனா இது வரைக்கும் சார் நம்ம சார் நம்மள்கிட்ட இருக்கிறது ஒரே குவாலிட்டி தான் சார், ஒரே பிராண்டு தான் சார். அந்த பிராண்ட் வந்து மேட் ஃபினிஷிங் சொல்லுவாங்க சார். ஓகே, பெயிண்டில் வந்து ரெண்டு விதமான பெயிண்ட் இருக்குங்க, ஒன்று சைன்னு சொல்லுவாங்க, ஒன்று மேட்னு சொல்லுவாங்க. நம்மள்கிட்ட மேட் தாங்க இருக்குது. பிரைமர் வந்து 140 ரூபாங்க இன்க்ளூடிங் ஜிஎஸ்டிங்க. 140 ரூபாங்க அது உள்ளாரையும் அடிச்சுக்கலாம், வெளியும் அடிச்சுக்கலாங்க. இன்டீரியர் வந்து 170 ரூபாங்க 170 ரூபாங்க உள்ளாரையும் அடிச்சுக்கலாம். உள்ளார இன்டீரியர்னா உள்ளார அடிக்கிறதுங்க. எக்ஸ்டீரியர்னு சொல்லுவாங்க வெளியே அடிக்கிறது, அது வந்து 175 ரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டிங்க. இதெல்லாமே நான் சொல்றது வந்து ஒயிட் பேஸ்க்கு மட்டுங்க, வெள்ளை கலருக்கு மட்டுங்க. நம்ம பலரே வந்து வெள்ளை கலர் தான் சார் நம்ம பெயிண்டே. பெருமையாக சொல்கிறோம்னா, இன்னும் பெருமையாக சொல்லணும்னா, நம்ம ப்ரைமருக்கு ஈக்குவலாக வேறு எந்த பிராண்ட் ப்ரைமருமே வராதுங்க குவாலிட்டியில். நம்ம பிராண்டுக்கு தகுந்த மாதிரி வேறு எதுவுமே வராது, எந்த ப்ரைமருமே வராதுங்க. ஒயிட்லேயும் சொல்கிறேன், கவரேஜ்லையும் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேங்க நான். ஓகே சார், ஆனால் வந்து இப்போ வந்து ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணியிருப்பாங்களே, அவங்களோட ஃபீட்பேக்லாம் உங்களுக்கு எப்படி செய்யறது, என்ன மாதிரி சொல்கிறாங்க வாங்கி? ஆனால் ரொம்ப வருஷமாக வேறு யூஸ் பண்ணியிருப்பாங்க, புதுசுக்கு வந்து மாறணும் மட்டும் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லியிருக்காங்க அதை கொஞ்சம் சொல்லியிருக்காங்க சார். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெயிண்டை வாங்கும்போது அடிக்கும்போது எந்த சுமலுமே வராதுங்க. ஓகே, அதுலேயே 50% கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க கண்டிப்பாக. ரெண்டாவது வந்து கவரேஜுங்க. ஓகே, கவரேஜ் சொல்லும் போது நம்ம பெயிண்ட் வந்து 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து தாராளமாக கவர் பண்ணி கொடுக்குங்க. அந்த இதுலையும் சாட்டிஸ்ஃபைடுங்க. அடுத்தது வந்து சர்வீஸ்ங்க. சர்வீஸ்னு பேசும்போது சில கஸ்டமர் வந்து சில பிராண்ட் பெயிண்ட் டீலர்கிட்ட பேசும்போது எந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நான் வந்து அப் டு டாப் டு டே 1 இருந்து எப்படி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எப்படி வந்து கஸ்டமர்கிட்ட அப்ரோச் பண்ணுறேன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்க. அதை நான் சொல்லி உங்களுக்கு சொல்லி அது என்னை ப்ரொமோட் பண்ணணும் அவசியம் இல்லை. கட்டாயம் பேசும்போது நான் என் கஸ்டமர் நம்பரை கொடுக்குறேன், தாராளமாக பேச சொல்லுங்கள். ஓகே சார், சரிங்க சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலிங்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டிங்க. நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே கேட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோலிங்ல வந்து போயிட்டு இருக்கு சார். இப்போ கஸ்டமர் வந்து உங்களுக்கு டைரக்டா மீட் பண்ணி என்ன நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய டைரக்டா வந்து பார்த்து பை பண்ணி போகணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து லொகேஷன் எப்படி வந்து கொஞ்சம் சொல்லிருங்க சார். சார், நம்ம வந்து திருச்சி சார், தமிழ்நாடு ஃபுல்லா ஹோல் ஓவர் தமிழ்நாடு நம்ம தான் சார் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிராண்ட் எடுத்து. திருச்சியில வந்து சிந்தாமணி பசார் அப்படின்னு உங்களுக்கு கேட்டா தெரியும் சார். அப்படி இல்லைன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட், அண்ணாசாலை, அண்ணாசாலைக்கு பக்கத்துல வந்தாவே வாக்கபிலிட்டி சார் நம்ம கடை. அந்த கடைக்கு வந்தாவே எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைக்கும் சார். நம்ம பெயிண்ட் வந்து
என் டு என் கஸ்டமர் இல்லாமல் இன்ஜினியரு பில்டரு இக்கோ ஃப்ரெண்ட்லி வீடு கட்டுறவங்க, நிறையா புதுசாக கான்செப்டில் கட்டுறவங்க, ட்ரெடிஷ்னலாக வீடு கட்டுறவங்க, நம்ம பேம்ப்ளெட்லேயே போட்டிருப்போம் சார், ட்ரெடிஷ்னல் டச் வித் அவர் பெயிண்ட்னு தான் போட்டிருப்போம். ட்ரெடிஷ்னலாக டச் பண்ணணும்னு தான் நம்ம விரும்புகிறோம். அந்த காலத்தில் எப்படி சார் மாட்டு சாணத்தில் எடுத்து தான் சார் மூலிகையை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். நாளாக நாளாக டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ண இப்போ மாட்டு சாணத்திலே பெயிண்ட் கொண்டு வந்தாங்க, அதுவும் எம்எல்சின்னு கொண்டு வந்தாங்க. தாராளமாக அப்ளை பண்ணலாம், நிறைய கஸ்டமர் அடிச்சிட்டாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஸ்கேட்டர்டாக நம்ம பண்ணிட்டோம். எல்லா இன்ஜினியரும் எல்லா பெயிண்டருமே ஓரளவு சப்போர்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பில்டரும் இப்போ நமக்கு வந்துட்டாங்க, நிறைய பில்டர்ஸ் வந்து கேட்குறாங்க, கொடுங்க எனக்கு கொடுங்க, நான் எல்லா பில்டருக்கும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இக்கோ ஃப்ரெண்ட்லி வீடு கட்டுறவங்க, புதுசாக வீடு கட்டுறவங்க, ட்ரெடிஷ்னலாக வீடு கட்டுறவங்க எல்லாமே நம்ம பெயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க சார். இந்தியன் ப்ராடக்ட் சார், ரெண்டு இந்த 8 பெனிஃபிட் சொல்கிறோம் சார். இந்த 8 பெனிஃபிட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 பெனிஃபிட் இருக்குது. இந்தியன் ஜிடிபியும் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதே மாதிரி மாடு வளர்க்கும் விவசாயிகளுக்கு மாதத்துக்கு 3000 ரூபா, அதாவது வருஷத்துக்கு 30000 ரூபா பெனிஃபிட் சார் நம்ம பெயிண்ட் வாங்குறதுனால. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். அதனால தான் சார் நம்ம வந்து இதை ஊக்கப்படுத்தணும். நம்ம கண்டிப்பாக நம்ம இந்தியன் ப்ராடக்ட்டை வாங்கி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறோம். கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணும் சார். என்னது நான் இப்போ சொல்கிறது எல்லாமே நான் ஓவராக சொல்லிங்க, எல்லாமே வெப்சைட்லையும் இருக்குங்க, நம்ம பெயிண்ட் டப்பாவிலையும் கொடுத்துருக்குங்க. ஓகே சார், அதுவும் உங்களுக்கு தெரியுங்க. கண்டிப்பாக சார், தேங்க்யூ ஸோ மச் சார். வேலை டைம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. கஸ்டமர் வந்து ஆரம்பம் நல்ல ஒரு பெஸ்ட் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுங்க. கரெக்டாக சார். வந்து நான் மெயின்லி இப்போ சார் தேடி இருந்த ரீசன்னா, அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வரப்போது, கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணுவீங்க. சார் வந்து கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார், நன்றி.